இந்த போதையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கிறது. ஆனால் இந்த போதையை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலிருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே ஒரு போதைப் பொருள் உற்பத்தி நிலையமே செங்குன்றம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட குட்கா போன்றவற்றை ஊக்கப்படுத்துவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் உறுதுணையாக காவல்துறை அதிகாரி இருந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அமைச்சர் இருந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் 75 கோடி சமானம் உள்ள போதைப் பொருள் பிடிபட்டு இருக்கிறது. ஆக குழந்தைகள் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை உபயோகிக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் வந்தது. இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் போதைப் பொருள் விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் யார் அதில் ஈடுபட்டிருந்தாலும் அது முற்றிலுமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முற்றிலுமாக போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருள் மட்டுமல்ல, சிலை கடத்தலிலும் சில காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்நீதிமன்றமே அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் இதில் முதலமைச்சர் அவர்கள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும், தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்களின் பெயர் இதில் சம்பந்தப்படுத்தி வரும்பொழுது அந்தந்த அமைச்சர்கள் இதிலிருந்து தங்கள் விடுவித்துக் கொள்வதற்காக தங்களை பற்றிய விளக்கங்களையும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி தான் இப்படி இருக்கிறது என்றால் எதிர்கட்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நதிகளை இணைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் கேட்குறேன், 10 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு எழுதின கடிதத்தை அன்றே மன்மோகன் சிங்கிற்கு எழுதியிருந்தால் எங்களது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் கனவு கண்டார்கள் பாருங்கள். ஆகஸ்ட் 15 2004 ஆண்டே இதற்கான அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் என்று அதையாவது செய்திருப்பார்கள். மன்மோகன் சிங் என்ன சொன்னார் சென்னைக்கு வரும்பொழுது? கலைஞரின் வழிகாட்டுதலிலேயே நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஏன் நதிகளை இணைப்பதற்கு நீங்கள் வழிகாட்டவில்லை? அது மட்டுமல்ல, கலைஞரின் வைர விழா என்று ஒன்றை சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தங்களே பாராட்டிவிட்டு மோடியை அவர்கள் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தீர்களே, அப்பொழுது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராகுல் காந்தியிடம் கேட்டீர்களா ஏன் நதிகளை இணைப்பதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்று? பம்பையாறு திட்டம் கேரளாவில் நதிகளின் இணைப்பின் ஒரு பகுதியாக முன்னிறுத்தப்பட்ட போது, மத்திய அரசினால் முன்னிறுத்தப்பட்ட போது அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள், அவர்களிடம் கேட்டீர்களா? ஆக அரசியலுக்காக தாங்கள் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது செய்ய மறந்ததையெல்லாம் இப்பொழுது ஏதோ பாஜக செய்ய வேண்டும் என்று ஒரு நாடகம் ஆடுவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதையும் நான் இங்கே தெளிவாக சொல்றேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.